Hello friends, welcome to Village Karanga channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்ப சுலபமா பண்ணிரலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துட்டு அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். உல கொதிக்கவும் அதுல பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சதை சேர்க்கிறேன். இப்போ அந்த எண்ணெய் தண்ணியில mix ஆகட்டும். இப்போ தேவையான உப்பு சேர்த்துட்டு அரிசி முக்கால் பதம் வெந்ததும் வடிச்சு ஆற வச்சிருங்க. குழைய கூடாது. அப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுருக்கேன். இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சத போட்டுருக்கேன். அதாவது சின்னதா நறுக்கி இருக்கேன். நீங்க வேணா பேஸ்டா கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ அதுல நீல நிறமா நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ அதுல நீல நிறமா நறுக்கி வச்ச முட்டைக்கோஸ் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் நீலமா நறுக்கின குடைமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க கேரட்டும் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ எல்லாத்தையும் வதக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காய்கறிகள் எதுவும் ஃபுல்லாக வதங்கிடக்கூடாது. ஒரு அரைப்பதாக இருக்கணும். அதாவது சாப்பிட்றப்ப லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன். லைட்டாக கலந்துருங்க. இப்போ அதில் சில்லி சாஸ் 1-2 ஸ்பூன் இருக்கும். நான் சேர்த்துருக்கிறது சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். 1-3 ஸ்பூன் இருக்கும். நான் மோஸ்ட்லி சமையலுக்கு கண்ணில் இழந்து போட்டுருவேன். ஸ்பூன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு ஒரு கெஸ்ட்ல கரெக்டாக இருக்கும். இப்போது டொமேட்டோ கெச்சப் 1-2 ஸ்பூன் இருக்கும் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம சாஸ் கூட சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லா தான் வரும். கம்மியாக மட்டும் போட்டுறாதீங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். ஆல்ரெடி இந்த சோயா சாஸில் வேறு கொஞ்சம் லைட்டாக உப்பு டேஸ்ட் இருக்கும். ஸோ உப்பில் நம்ம கவனமாக தான் இருக்கணும். நம்ம நிறைய சேர்த்துடக்கூடாது. இப்போது இந்த ஸ்டேஜில் உதிரி உதிரியாக இருக்கிற பாஸ்மதி ரைஸை அதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அகலமான பாத்திரம் இல்லை, அதனால குக்கரில் செய்கிறேன். நீங்கள் அகலமான பாத்திரத்தை செஞ்சீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். சாதமும் உடையாது. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்த சாஸ், அந்த காய்கறிகள், சாதம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். செய்கிறப்ப இந்த சாதம் உடைஞ்சிடாமல் செய்யுங்க. நல்லா எல்லாத்தையும் கலரிடுங்க. எல்லாம் ஓரளவு கலந்தாச்சு. இப்போ உங்களுக்கு விருப்பப்பட்டா வறுத்து வச்சுருக்க முட்டையை அதில் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கலந்துட்டான். நம்ம ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம சாஸ் கொஞ்சம் அதிகம் சேர்த்துக்கணும். கம்மியாக சேர்த்தும் டேஸ்ட் வராது. அப்புறம் கூடவே மிளகுத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா இன்னும் ரிச்சாக இருக்கும். நான் ஆட் பண்ணுறது வீடியோவில் கட் ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வில்லேஜ் காரங்க சேனலை லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம்.